ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம், தி யூட்டன். நான் ஐயன் கார்த்திகேயன். நட்டு நம்ம தம்பி, நட்டை நம்ம வந்து கொண்டாடி தீர்த்துட்டோம். ஆஹா, நம்ம பய ஒருத்தன் விளாட்றாயா அப்படின்னு எல்லாரும் எழுதணும். அவன் நம்ம சொந்தக்கார பையனா, நம்ம ஊருக்காரனா, நம்ம சாதிக்காரன்னு பார்த்தோமா? எதுவும் கிடையாது. நாளைக்கு அவன் சம்பாரிச்ச மகளை அவனுக்கு கொடுக்க போகிறான்னு நினைக்கிறோமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நம்ம வீட்டு பய மாதிரி இருக்கான், கருப்பாக இருக்கான். நம்ம தம்பி ஒருத்தன் போய் ஜெயிச்சான்னா நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே சந்தோஷம்தான். ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த பய இன்றைக்கி போய் டிவியில் தர்றான், பெரிய பெரிய பிளேயர்ஸுக்கு முன்னாடி நிற்கிறான், உலக அளவில் ஒரு முகமாக மாறுறான்றப்ப நம்மளே ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷம். அப்படித்தான் நம்ம அவனை கொண்டாடுறோம், அப்படித்தான் அவனை நம்ம பார்க்குறோம். நம்ம தம்பி அப்படின்ற மாதிரியான ஒரு முகம், அந்த முகம் ஜெயித்ததுடைய கொண்டாட்டங்கிறது இதுதான் காரணம், வேறு எதுவும் காரணம் இல்லை. ஆனால் நம்ம தம்பி ஜெயித்ததை பார்த்து இங்கே பலருக்கு பிரச்சனை, வயிற்றுச்சல். என்ன வயிற்றுச்சல் சொல்லிட்டீங்க? நான் சொல்லலைங்க, அவங்க தான் சொல்கிறாங்க. ஜீரணமாகலை, ஜீரணிக்க முடியவில்லை அப்படின்லாம் எழுதுறாங்க. ஜீரணிக்க முடியல, ஓவர் பில்டப்பாக இருக்குது. கிரிக்கெட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய, அதையே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி நீதிபதியெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் கொட்டேஷனோட எழுதியிருக்காங்க. எந்த பத்திரிக்கையிலன்னு பார்த்தா வேறு எந்த பத்திரிக்கையில் வரும்? இந்த வந்து பிரிண்ட் பண்ணுற ஒரே தரமான பத்திரிக்கை வந்து தினமலர் தான். இது உங்களிடமும் போட்டிருக்கு. அது தட் இஸ் நாட் ஒப்பீனியன் ஆஃப் தினமலர், தட் இஸ் அ ஒப்பீனியன் ஆஃப் சம் பப்ளிக் எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் ஒய் இசட்டிலிருந்து ஒருவர் இப்படி எழுதுனா அதை உடனே தூக்கி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது அந்த பத்திரிக்கையாக தான் இருக்கும். நாங்கள் இது செய்யலை, யாரோ ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு, அது பொதுவான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக அந்த இடத்த பயன்படுத்துகிறாங்களான்னு தெரில. பல நேரங்களில் அந்த இடத்துல வன்மம் வெளிப்பட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதில் இது வெளிப்பட்டுருக்கு. ஆனால் அதில் கடைசியில் ஒரு வரியில் உண்மையும் வெளிப்பட்டுருக்கு. அது என்னென்னா, இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம், ஆனால் பாருங்கள், ஒரு ஜாதிக்கிட்ட இருந்து கிரிக்கெட்டை பிடிங்கி இன்றைக்கி இன்னொருத்தர் வந்துட்டார், அவ்வளோ அதுதான் வந்து காரணம்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்தா தான் இன்னும் வருத்தமாக இருக்குன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த கடைசி வரி தான் இந்த செய்தியோடைய முதல் வரி. இந்த செய்தியோடைய தலைப்பே அதாக தான் இருந்திருக்கணும். அதாவது வந்து வேறு சாதிக்காரங்க போக முடியாமல் இடமா இருந்ததை உடச்சி இன்றைக்கி ஒரு பையன் வந்துட்டான், அதை எங்களால் தயங்க முடியலன்னு அந்தாலும் எழுதலை. அதை கடைசியாக லைட்டாக சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கிட்ட மட்டும் அதிகமாக இது கையில் இருந்திருக்கு அப்படின்றது வந்து சரியானதா அப்படின்ற கேள்வி இருக்குது. உடனே இல்லை, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கிட்ட மட்டும் கிடையாது, அது வேறு சாதியினரும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. நடராஜ் ஒன்றும் முதல் ஆள் கிடையாது, இதுக்கு முன்னாடி வேறு சாதியினர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களெல்லாம் பரபரப்பு, பயங்கரமாக எழுதியிருந்தாங்க. நான் கூட அப்படியா, சரி பரவாயில்ல, நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினச்சேன். கொஞ்சம் அந்த பூட்டுகளெல்லாம் ஆட்டி பார்த்தா ஹேமந்த் பதானி அப்படின்றவர் இருக்காரு. ஹேமந்த் பதானியா, இவரை பார்த்தா தமிழ் பேர் மாதிரி தெரிலையப்பா. இவர் எதுனா நீங்கள் இல்லை ஒரு மாற்று சாதியினர் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பம். ஹிந்தி பேர் மாதிரி தானே இருக்குது, உங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சு. அதே சந்தேகத்தோடு எடுத்து பார்த்தா அவர் குஜராத்தி ஆரிஜின், குஜராத்லேருந்து வந்து குஜராத் ஃபேமிலி அவங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள், வேறு சாதியினர் வந்திருக்காங்களே, விசிலடிங்க, நீங்கள்லாம் ஏன் அதை கொண்டாடலன்ற ரெஞ்சுக்கு உருட்டு. அப்புறம் ராபின் சிங் வந்திருக்காரே அப்படின்றாங்க. ராபின் சிங் வந்து வெஸ்ட் இண்டீஸில் இருந்து வந்திருக்காரு, அவங்க அப்பா அம்மாலாம் இப்போ கூட வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் தான் இருக்காங்க. அப்படி இவர்கள் சொல்லுகிற அந்த விஷயத்தில், அப்பா இந்த குறிப்பிட்ட சாதியை தாண்டி சிலர் வந்திருக்காங்களே, தமிழகத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்களும் ஒரு உயர் வகுப்புகளை சார்ந்தவர்கள் தான், எஃப்சி ஃபார்வர்ட் காஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் தான். அதில் பிசியாக இருக்கிறதுக்கு பிசியாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து அநேகமாக நடராஜா தான் இருக்கும் முதல் ஆள். இந்த இதில் பிசியாக இல்லை அல்லது வந்து எஃப்சியிலே இருந்த வேறு பிரிவினராக இருக்கிறாங்க அப்படின்னு வைங்களா, இதுக்கு முன்னாடி வந்தவர்களில் அவர்களும் கூட ஒரு சிட்டி பேக்ரவுண்டில் ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளவர்களாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம நட்டு தான் ஒரு சிக்கன் கடை போட்டிருக்கிற அம்மா, ஒரு நெசவு தொழில் செய்கிற அப்பா, அந்த குடும்பத்தில் ஒரு ஏழ்மையை பார்த்து, பசியை பார்த்து, பட்டினியை பார்த்து அதை தாண்டி ஜெயிச்சு வந்த தம்பி. அந்த தம்பிக்கு டக்குன்னு எல்லாம் கிடச்சிருச்சா? கிடையாது. இந்த உள்ளூர் டீம்லாம் இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் வந்து இந்த திண்டுக்கல் மதுரைன்னெலாம் டீம் வச்சு ஒரு மாதிரி மேட்செலாம் நடத்துனாங்க, அதில் வாய்ப்பு கிடச்சி அதில் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அடுத்து ஐபிஎல் விளையாண்டு ஐபிஎல்லேருந்து இந்திய கிரிக்கெட் அணிக்கு வந்திருக்காரு. இதுவும் ஒன்றும் ஈஸியாகலாம் வந்துடல. அவரோட ஆக்ஷன், அவர் த்ரோ வந்து ஆக்ஷன் வந்து சரியில்லை, எரியிற மாதிரி இருக்குன்னு பொதுவான ஒரு குற்றச்சாட்டின் வழியில் அவர் மேலேயும் அந்த மாதிரி சொன்னாங்க. அதை மாற்றிட்டு வரணும்னு சொல்லி அதை போய் தம்பி ப்ராக்டிஸ் பண்ணி மறுபடியும் மாற்றிட்டு வந்தார். அந்த மாற்றிட்டு வந்ததுக்கு பிறகு டக்குன்னு அவருக்கு எல்லா வாய்ப்பும் கிடைச்சிச்சுன்னா ஐபிஎல்லையும் அவரால் பெருசாக சோபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து
கிடைக்காம கிடைக்காம வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தான் யார்க்கர் இவர் நல்லா போடுறாருன்னு சொல்லி ஒரு நல்ல பெயரை வாங்கினார். அந்த நல்ல பேரின் அடிப்படையில் தான் இப்போ இந்திய கிரிக்கெட் அணிக்கு விளையாடுறாரு. இந்திய கிரிக்கெட் அணிக்கு விளையாடணுனே டக்குனு போட விட்டாங்கன்னா இந்த நெட் பவுலர் அப்படின்னு சொல்லி நெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பேட்ஸ்மேனுக்கெல்லாம் போடுவதை போல தான் இவரையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு ஒரு ஆப்ஷனல் மாதிரியே தான் அவர் போயிருந்திருக்கார். இவர் இந்த மேட்ச் விளையாடுவார் அப்படின்றது கூட அவருக்கு உறுதியாக தெரியாத ஒரு இடத்துல தான் அவர் இருந்திருக்கார். ஆனால் வேறு ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆனதுனால அவருக்கு பதிலாக அவர் போட்டிருக்காங்க. இந்த வருண் சக்கரவர்த்திங்கிறவர் விளையாட முடியாமல் போகவும் தம்பிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைத்த வாய்ப்பில் அவன் வெற்றி பெற்றுருக்கான். அப்படி கிடைச்ச வாய்ப்பில் அவனுடைய பவுலிங் திறமையை காமிச்சு எந்த அளவுக்கு அவன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னா, மேன் ஆஃப் த மேட்ச் வந்து இவனுக்கு தான்டா கிடைக்கணும்னு சொல்லி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஹிருத்திக், அவர் வந்து எனக்கு வந்து கிரிக்கெட் பற்றி அவ்வளோ தெரியாது, பேரெல்லாம் ஏதாவது தவறாக ஸ்பெல் பண்ணியிருந்தா, அதாவது உச்சரிப்பில் எதுவும் ப்ரொனன்சியேஷனில் தப்பு இருந்ததுன்னா வருந்துறேன், ஏன்னா எனக்கு கிரிக்கெட் பற்றி மிகப்பெரிய அறிவு இப்போதைக்கு இல்லை, முன்னாடி பார்த்துட்டு இருந்த அளவுக்கு இப்போலாம் கிரிக்கெட் பார்க்குறது இல்லை. ஸோ அவர் வந்து வாழ்த்தி சொல்லி ட்ராஃபியை கையில் கொடுக்குறாரு. விராட் கோலி வந்து ஜெயித்த ட்ராஃபியை தூக்கி தம்பி கையில் கொடுக்குறாரு. அதை வந்து ஒரு சந்தோஷமாக பண்ணுறாங்க. மேன் ஆஃப் த மேட்ச்சுக்கு தம்பி தகுதியானவன் அப்படின்னு ஒரு இடம் வருது. யார் அவன்? அவன் வந்து மெயினாக விளையாடுவதற்காக அழைச்சி செல்லப்பட்டவன்ல, ஆப்ஷனலாக அந்த பையன், சாதாரண பையன். அவனுக்கு அந்த வாய்ப்பு உருவாகும் போது அதை அழகாக பயன்படுத்தி முக்கியமான பிளேயர்களுடைய விக்கெட்டுகளெல்லாம் எடுத்து யார்க்கரில் வந்து அவன் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி ஆஸ்திரேலிய பத்திரிகைகள்லாம் அவனை பாராட்டி வந்த பையன். சரி, அவனுக்கு புகழ் போதை, அவன் வந்து அவனை கொண்டாடுறலாம் இவங்களுக்குலாம் ஜீரணிக்கலை, பணம் வந்து நிறையா வந்துருச்சு அப்படின்லாம் இந்த ஏசியா நெட் மாதிரியான ஆட்களும் தினமலர் மாதிரியான ஆட்களும் பயங்கரமாக எழுதுறாங்களே. அப்படி அவன் என்ன பண்ணிட்டான்ப்பா, 900 கோடிக்கு ஏதாவது செஞ்சுட்டானான்னு எட்டி பார்த்தோம்னா அவன் ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டியிருக்கான், கூலர்ஸ் 2000 ரூபா இருக்குமா, சரி விடுங்க 5000 ரூபா இருக்குமா, ஷூ போட்டிருக்கானா, டாட்டு குத்திருக்கானா. நம்ம ஊர் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அவன் டாட்டு குத்திட்டு சுற்றித்தர்றான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆடம்பரம் புகழ் போத வந்தோடனே அப்படி ஆகிட்டார் இப்படி ஆகிட்டாருன்ட்டு. ஆனால் அந்த பையன் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒன்று செஞ்சுருக்கான், அதுதான் நெஜ நட்டு. அந்த நட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு பயிற்சி கூடம் ஓப்பன் பண்ணியிருக்கான், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான ஒரு பயிற்சி கூடம் ஓப்பன் பண்ணியிருக்கான். எங்கே? அவனுடைய ஊரில். அவனுக்கு ஊரில் பக்கத்தில் பெரிய சிட்டின்றது சேலம். சேலத்தில் ஓப்பன் பண்ணிக்கலாம்ல, சேலத்தில் ஓப்பன் பண்ணால் சிட்டியில் வந்து நிறைய பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து கற்றுக்குருவாங்க, நல்ல ஃபீஸ் கட்டுவாங்க, நிறைய சம்பாதிக்கலாம். அது அவன் பண்ணல. நான் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பயலுக்கு நிறைய பேர் இருக்கான், அவன் முன்னேறணும். ஆனால் அதனால் அங்கே தான் ஓப்பன் பண்ணேன். நிறைய பேர் வந்து சேலத்தில் ஓப்பன் பண்ணலாம்லான்னு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, எங்கூர் சாதாரண கிராமத்து பயல்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்றக்காக நான் எங்கள் ஊரில் தான் ஓப்பன் பண்ணேன். அதுலேருந்து சில பேர்லாம் வந்து இந்த தமிழ்நாடு டீம் அந்த மாதிரிலாம் முன்னேறி சில பேர் போயிட்டாங்க. அது அந்த அஸ்வின் பேட்டி எடுக்கும்போது கேட்குறாரு, என்னப்பா அதை பற்றிலாம் சொல்லுனா இன்னும் நிறைய டேலண்ட் அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஆனால் தினமலர் வந்து இந்த கிரிக்கெட் வந்து மோசமானது, கிரிக்கெட்டு மட்டுமே பெருசாக பேசுகிறதுங்கிறது தவறானது, அந்த நீதிபதி சொல்லியிருக்காருன்னா எழுதுனாங்கல்ல. ஆனால் இவங்க அஸ்வின் வரும்போது என்ன எழுதுனாங்கன்னா, உலகக்கோப்பைக்கு சென்ற தமிழன் அப்படின்னு பெருசாக போட்டு அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோலாம் போட்டு பெருமையாக போட்டிருந்தாங்க. ஐயோ, பிரச்சனை இருக்குல்ல. இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதி அப்படின்ற இடத்திலிருந்து அல்லது உயர் வகுப்பினர்கள்ட்ட மட்டும் சுருங்கியிருந்த வாய்ப்பு உடைபட்டு பல மோதலுக்கு பிறகு சாதாரண பய வந்ததை யாருக்கும் பொறுக்க முடியல. ஒருவேளை இதுதான் இந்தியாவின் 1000 ஆண்டு அரசியலாக இருக்கும். இப்படி வாய்ப்பற்றவர்களுக்கு முட்டி மோதி மேலே வருவதையும் கூட பொறுத்து கொள்வதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் அதை தடுத்து வைத்திருப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருந்திருக்கா அப்படின்ற கேள்வி எனக்கு இயல்பாகவே வருது. அந்த தடுத்து வைத்திருந்தவர்களுக்கு இவர்களெல்லாம் பார்த்தால் வருகிற கோபம் தான் இந்திய அரசியலா இவ்வளவு நல்ல இவ்வளவு வழிகளுக்கும் காரணம் என்ன? தடுத்து வைக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கு. அந்த பெருங்கூட்டத்திற்கு யாரோ சிலர் வந்து வேலி அமைத்திருக்கிறார்கள். அந்த வேலியை உடைப்பதும் அந்த வேலியே சிறந்ததுன்னு அவர்களையே சில நேரம் நம்ப வைப்பதும் அந்த மாதிரி வேலி தாண்டிய சிரமப்பட்டவர்களுக்கு அதை வந்து அவமதிக்கிறதும் இதுக்குள்ளேயே இருக்குல்ல. நடராஜ் மேலே இருக்கிற அந்த வைத்தறிச்சல் அப்படின்றது வெறும் நடராஜ் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் தானா? தன் கிராமத்தை வளர்க்குற ஒரு பயலா
அவன் தான் சம்பாரித்த உடனே முதல்ல செஞ்சது நம்ம நம்மளை மாதிரி 10 பேர் உருவாக்கணும்னு நினச்சிருக்கான். பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல. இன்றைக்கி அவன் அவன் சம்பாத்தியத்தில் அவனுடைய காசில் அவன் கூலர்ஸ் வாங்குகிறான், ஷூ வாங்குகிறான், அவன் டேட்டு குத்திக்கிறான், நாளைக்கு காரு பங்களான்லாம் வாங்கிட்டான்னா இந்த ஜீரணிக்காத கோஷ்டிக்கு போயிடும் போல. இதனாலலாம் அது ஒரு சக மனிதன் முன்னேறுவதை பார்த்து வைத்தறிச்சல் படுவது, அவனை புகழ்வதை கொண்டாடுவதை கேள்வி கேட்பது, ஒரு இடத்தில் இருந்த அதிகாரத்தையோ வாய்ப்பையோ அடிச்சு பறிச்சு இன்னொரு இடத்துக்கு அவன் வர்றதுக்குள்ள அவன் பட்ட பாடு அவனுக்கே தெரிஞ்சுக்காது. அவனுக்கு இந்த அரசியல் பார்வை இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போராடி உழைச்சி மேலே வந்த பையன் அப்படி வர்ற ஒரு ஆளை கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்க போகுது? இந்த கொண்டாட்டத்தை அவன் காசில் அவன் கண்ணாடி வாங்குறது கூட உங்களால் பொறுக்க முடியலன்னா அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. ஆனால் இதை புரிந்து கொள்ளுகிற தன்மை பிறருக்கு இருக்கிறதா? இதை பார்க்கிற சாதாரண ஆட்களுக்கு இருக்கிறதா? வர வேண்டியது இருக்குல்ல, அந்த அரசியலின் புரிதல் வர வேண்டியது இருக்குல்ல, தேவை இருக்கிறதுல. அது வந்து அவர் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டாரு, பாருங்க ஹிந்தி கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நட்டு சொல்லிட்டாரு. அவனே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி பலரும் பதிவு போடுறாங்க. அந்த பதிவை தம்பி வந்து 2017 சொல்லியிருக்காரு. அவர் ஐபிஎல் விளையாடுறாரு, ஐபிஎல்ல அவர் வேற ஒரு நார்த் இந்தியன் அணியில் இருக்காரு. ஹிந்தி படிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லலை. பெரியாரை கனெக்ட் பண்ணிலாம் திட்டிருந்தாங்க. பெரியார் என்றாவது ஹிந்தியை படிக்காதே என்று சொல்லியிருக்கிறாரான்னு கேட்டால் சொன்னதில்லை. ஹிந்தியை திணிக்காதேன்னு சொல்லியிருக்காரு. நட்டு ஹிந்தி படிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலை. நட்டு தன் சுய விருப்பத்தில் தன் தேவைக்காக தான் ஒரு டீமில் போய் நார்த் இந்தியன் டீமில் விளையாடும்போது அவர் ஹிந்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது, தேவைன்னு புரிஞ்சுக்கிறது பிரச்சனை இல்லை, அவருடைய சுய விருப்பம். 10 நார்த் இந்தியன் இருக்கிற இடத்துல நான் வாழப் போவேன், அதனால் எனக்கு தேவைப்படுது, நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்றது அவர் விருப்பம். ஆனால் அந்த நட்டு அழகாக பால் போட்டு வந்தாரே தவிர ஹிந்தி தெரிஞ்சதுனால அந்த வாய்ப்பு அவர் உருவாகும். ஹிந்தி தெரியாதனால அந்த வாய்ப்பு தட்டி பறிக்கவும் இல்லை. அது அவருக்கு அங்கே சிரமத்தை கொடுத்துருக்கு. அங்கே இருப்பவர்கள் எல்லாம் கம்யூனிகேஷனில் பிரச்சனை இருக்குது. அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, இங்கிலீஷை புரிஞ்சிக்க முடிஞ்சது, ஆனால் இங்கிலீஷில் பேசுவதற்கு எனக்கு சிக்கல் இருந்ததுன்றார். அவர் பால் போடுற திறமைக்காக போயிருக்காரு. வெளிநாட்டுக்காரர்களாக இருக்காங்களே, இந்த ஹிந்தி தெரிஞ்சால் தான் நீ விளையாட முடியும் அப்படின்ற ஒரு ஒரு உருவகத்தை கொடுக்கணாங்கன்னா இந்த ஐபிஎல்ல வெளிநாட்டுக்காரலாம் வந்து விளாட்றாங்கள. இந்த மேக்ஸ்வெல், ஒருத்தர் இந்த புட்டப்பம்மா பாட்டுக்கெலாம் டான்ஸ் ஆடுறாப்லே, ஆஸ்திரேலியாக்காரர், அப்படிலாம் நிறைய பேர்லாம் வந்து இருக்காங்கள்ல, அவங்களாம் ஹிந்தி படிச்சுட்டு தான் வந்தாங்களா? என்ன ஐபிஎல்லில் விளையாடுகிற அத்தனை வெளிநாட்டவர்களும் ஹிந்தி தெரிஞ்சுட்டா வந்தாங்க? இல்லை இல்லை, இன்றைக்கும் நட்டுக்கு பெருசாக ஹிந்தி தெரிஞ்சு ஹிந்தியில் அவர் பேச மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. தெரியாதா தான் இருக்கும். ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதற்கான அறிவை வச்சுட்டு அவர் விளையாண்டுட்ருக்காரு. அது அவருக்கு எந்த பிரச்சனையுமா இல்லைன்னா அந்த காலத்துலேயுமே சொல்லியிருக்காரு. ஃபீல்டிங் செட் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வந்து ஹிந்தி தெரியாத சூழலில் அரைகுறை ஆங்கிலம் தெரிந்த சூழலுமே எனக்கு பிரச்சனையாக இல்லைன்றார். எதையாவது பேசுறது யாத அரசியலாக்குறது. இன்று இருக்கிற ஒரு சூழல், அவன் இங்கிருந்த ஏதோ ஒரு பெரிய தடுப்பு சுவரை, எதிர்த்த சுவரை உடச்சிட்டு தான் வெளியில் வந்திருக்கான். ஒரு பவுலர் அப்படின்னு அவன் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கிற பல விஷயங்களையும் யோசித்து பார்த்தோம்னா, ஒரு பேட்ஸ்மேன் உருவாகணும்னா அவனுக்கு காலில் அந்த நீ பேடு, அப்புறம் அந்த இந்த கையில் கட்டுற பேடுகள், அப்புறம் பேட்டு, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம், அத்தான் பொருள் வாங்க முடியாது. ஆனால் இது ஒரு பால் தான் வாங்கிடலாம் அப்படிங்கிற காத்தான் பல ஏழைகள் வந்து பால தூக்கிட்டு போவாங்க. பவுலராக மாறுகிறது அப்படின்றது ரொம்ப சாதாரண மக்கள் வந்து அப்படி மாறுவாங்க. கபில் தேவையும் தோனியவும் நம்ம வந்து பெருசாக நம்ம வாழ்த்துறது அப்படின்றது ஒரு ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துலேருந்து வெளியே வந்தாங்க, ஒரு ஒரு லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கபில் தேவ் தனியாக தெரிவார், தோனி தனியாக தெரிவார். அதெல்லாம் வந்து அவர்கள் அந்த அந்த வறுமையை தாண்டி ஜெயித்தது, அந்த போராட்டத்தை செய்ததுனால தான். அப்படி தான் நடராஜன், நட்ராஜை கொண்டாடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நட்ராஜ் மட்டும் முதல் முதலில் கிரிக்கெட்டை இங்கே வந்தது, அவரை மட்டும் கொண்டாடுவதில்லை. இங்கே கிரிக்கெட் பைத்தியங்களாக நம்ம சச்சின்களை கொண்டாடியிருக்கிறோம். பலரையும் வந்து இவ்வளோ போல் ஒரு பவுலர் இருக்காரா, இவ்வளோ போல் ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரான்னு வெளிநாட்டுக்காரர்கள் வந்து ஐபிஎல் விளையாண்டா கூட சூப்பர், இந்த கேல் மாதிரியான ஆட்கள் சிக்ஸர்லாம் சூப்பர் அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு நம்ம கொண்டாடியவர்கள் தான். நட்டு மேலே வந்து ஒரு மன்மத்தையும் காழ்ப்பையும் வெளிப்படுத்துவது எது என்ற கேள்வியை உங்களிடமே வச்சு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி. ஆனால் எங்கள் தம்பி அப்படித்தான் வாழ்த்து.